Hi friends, welcome to Eden Garden and Kitchen. Daily நிறையா காய்கறிகள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணினாலும் இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த மஞ்சளை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏறக்குறைய 3/4 கிலோ கிட்ட இருக்குது. அப்புறம் நான் என்னென்ன வரைக்குமே இதில் வந்து 350 பழங்கள் இருந்துச்சு. தேன் வலை பெரிய தாருங்க, இது இது கட் பண்ணுறக்குள்ள எங்களுக்கு போதும்போது நான் இருச்சு டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும். வாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இது என்னோட தேன் வாழை மரங்கள். நான் நிறையா வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னோடய வாழை மரத்தை பற்றி நிறைய போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஐயா இல்லைன்னா இதை என்னாலெல்லாம் கட் பண்ண முடியாது, பையனாலையும் நாங்கள் சேர்ந்து இதெல்லாம் பண்ணவே முடியாது. நல்ல வேலை இவர் இருந்தார், இல்லைன்னா பொங்கலுக்கு ஊருக்கு போயிருப்பார். ரொம்ப சிரமப்பட்டு ஒரு லேடர் வச்சு ஏறி பெரிய ஹைட்டான மரங்க இது. இது தண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நீளம் வரும். ஸோ இதை வந்து ஒவ்வொரு டைமும் தார் வெட்டுறது எனக்கு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி அப்படி தான், ஏன்னா பழங்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் தாரை கீழே நம்ம தாங்கி பிடிக்கவும் முடியாது, ஏன்னா அவ்வளோ வெயிட்டு. அப்புறம் பக்கத்துலேயே நின்று சில ஐடியாஸ் எல்லாம் சொல்லுவேன். நான் இப்போ ஒரு விவசாயி ஆயிட்டன்ல, அந்த மாதிரி பாதி மரத்தை அப்படியே கொஞ்சமாக வெட்டி அப்புறம் அந்த குச்சி அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படியே ஆட்டிகிட்டே இருந்தோம்னா அப்படியே மெதுவாக சாஞ்சு வரும். எனக்கு ஆனால் அந்த டைம் ரொம்ப பயமாக தான் இருந்தது, ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஐயோ என்னால் தாங்கி பிடிக்க முடியும். நல்ல வேலை எங்கே பாருங்கள், அப்படியே கீழே விழுகாமல் அப்படியே லைட்டாக அப்படியே சாஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இதை அடுத்தாச்சு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஒரு 350 பழங்கள், அதுக்கு மேலே என்னால் எண்ண முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. பெரிய சைஸ் பழம் அப்படியே தேன் வாழைனா தேன் மாதிரி இருக்குங்க. என் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். எல்லாம் பொங்கல் ஹாலிடேஸ்லாம் ஊருக்கு போயிருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அடுத்து வந்து மஞ்சள். மஞ்சள் வந்துட்டு இது 3வது ஹார்வெஸ்ட். இது என்னோடய டெலீட்டட் வீடியோஸ் மொபைலில் எல்லாமே நிறைய போயிடுச்சு. இது வந்து 4 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க மஞ்சளுக்கு. நான் ஒரு 3 மாதம் 4 மாதத்துல 2 டைம் எடுத்து அந்தளவுக்கு எனக்கு விளைச்சல் கொடுக்கல. அதனால் இந்த டைம் என்ன பண்ணேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே மஞ்சள் பொங்கலுக்கு பிளான் பண்ணி நான் வந்துட்டு இதை நட்டு வச்சுருந்தேன். மஞ்சள் செடியில் பூக்கள் வந்தால் தான் அந்த விளைச்சல் நல்லாயிருக்கு இண்டிகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் இந்த டிசம்பர்லேருந்து ஏயோ ஜான்வரியில் பொங்கலுக்கு வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணுமே, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்து பூங்கானோ உன்னைங்கானோ அந்த மஞ்சள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி பொங்கல் அன்னைக்கு நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நான் பொங்கல் அன்னைக்கு பண்ணேன். அப்படியே மண்ணை கொட்டி தான் இது எடுக்கணும், பட் இவ்வளோ மண்ணை கொட்டி எடுக்கிறது எனக்கு நான் தனியாலாம் எனக்கு செய்ய முடியாது. அதனால் மேக்ஸிமம் நான் வந்துட்டு ஒரு கையிலே அப்படியே அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கரண்டியெல்லாம் வச்சு பார்த்து எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவேன். அப்படியே 1-2 தப்பி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அப்படியே முளைச்சி வந்துடும். இந்த செடி எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, வெயிட்டாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிழங்கு இது. இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு. இதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் வந்துட்டு கேட்டு வாங்கி இது நட்டு வச்சது கிழங்கா. இப்போ வந்துட்டு நல்லா வந்திருக்கு. பார்க்க பார்க்க பரவசம் அப்படிங்கிற மாதிரி காத்திருந்தலுக்கு எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சதா தான் நான் நினைக்கிறேன். எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல அப்படியே இந்த கஸ்தூரி மஞ்சள் வாசம் இப்படி இருக்கும், ஃப்ரெஷ் அந்த மண்ணோடு சேர்த்து அந்த மனம் அப்பா சான்ஸே இல்லை, அப்படி ஒரு ஸ்மெல் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பிளாஸ்டிக்கு தொட்டி ரெண்டுலேயும், அப்புறம் வந்துட்டு இந்த வாட்டர் கொண்டு வந்து கேன் போடுவாங்களே அதோடய பேஸ் இருக்கும்ல, அது டேமேஜ் ஆயிடுச்சு. அது வந்து பழைய பிளாஸ்டிக் கடையில் 5 ரூபாயோ 10 ரூபாயோன்னு வாங்கினேன், அது 4 இயர்ஸ் ஆச்சு. அதனால் அதுலேயுமே வந்து மஞ்சள் நட்டு வச்சுருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு இருக்க சிரமமாக இருக்குது. வரும் டோட்டலாக இந்த 4லேருந்துமே எடுத்தது எல்லாமே இவ்வளோ தான். இதுலேயுமே வந்து நல்ல பெரிய பெரிய கிழங்குகள் பார்த்தா நல்ல மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தா தான் நல்லா கிளியராக தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கனஜீவாமிர்தம் அமிர்த கரைசல், இந்த ரெண்டுமே அடிக்கடி நான் கொடுத்துட்ருந்தேன். ஒரு 6 மாதம் அப்படின்னா ஒரு 6 டைமாவது கொடுத்துருப்பேன். அப்புறம் பூச்சி தாக்குதல் இலைகளில் ஏதாவது இருந்ததுன்னா அப்புறம் மற்ற செடிகளுக்கு கொடுக்குறதான் பூச்சி மருந்து தான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். அது நிறைய நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி தான் இந்த கனஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் எல்லாமே மண்ணில் இருக்கிற சத்துக்களை வந்து உடனடியாக வந்துட்டு புதுப்பித்து கொடுக்கும். அதனால் வந்து இந்த மண்ணுக்கடியில் விளையிற இந்த மஞ்சள், உருளைக்கிழங்கு, இஞ்சி இதுக்கெல்லாமே வந்துட்டு கனஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் பெஸ்ட்டு. வாழைக்கும் அப்படி தாங்க, கனஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் தான். இந்த வாழை வந்துட்டு அக்ரியில் போயிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு இன்னொரு மரத்தில், அப்புறம் அதெல்லாம் போட்டு வாழையுமே எப்பவுமே இந்த தேன் வாழை வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக தாறுகள் கொடுத்துட்டு தான் இருக்குது. மொத்தத்தில் உழவர் திருநாள் ஃபார்மர்ஸ் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நானும் என்னோடய சின்ன கார்டனில் இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. எல்லா வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கும் விவசாயிகள் எல்லாத்துக்குமே ஹாப்பி ஃபார்மர்ஸ் டே. வெளுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.